ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வீடியோ தான். அதுவும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அது என்ன தெரியுமா, நம்ம ஒரு ரூபாயிலேயே நம்ம ஃப்ரிட்ஜை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்காக காமிக்க போகிறேன். இப்போ இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணலாம். நான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு வந்து உடைக்க வராது. அதனால நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை ஆஃப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் ஒவ்வொரு கிரேடுகளாயாக கழட்ட போகிறேன். கழட்டிட்டு நம்ம வந்து சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாம்ல. தனியாக எடுத்துகிட்டு போய் நான் இதை க்ளீன் பண்ணி காய வைக்க போகிறேன். அதனால் வந்து இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன். இதை நான் தனியாக கொண்டு போய் கழுவ போகிறேன். ஏண்டா அப்படியே வச்சு க்ளீன் பண்ணால் அது அவ்வளோவா அந்த அழுக்குகள் போகாது. அதனால நான் வந்து எடுத்துகிட்டு போய் தனியாக கழுவ போகிறேன். அதுக்காக இதை எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜ் ரொம்ப அழுக்காகாமல் பார்த்துக்கிறணும். அதாவது நம்ம வந்து வீட்டிலனா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆனால் வந்து இது கடையினால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இது நான் கடையில் உள்ள ஃப்ரிட்ஜு, பழைய ஃப்ரிட்ஜ் தான். அதை வந்து நான் வந்து ஒரு ரூபா ஸ்டாம்பு வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஸ்டாம்ப் எடுத்திருக்கேன். அந்த கிளினிக் ப்ளஸ் ஸ்டாம்பை எல்லா பக்கத்தும் படுற மாதிரி நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கத்தும் நான் தேய்ச்சி விட்டுறேன். அதை தேய்ச்சி விட்டு இப்போ நான் வந்து கம்பி ப்ரெஸ் வச்சு நல்லா தேய்க்க போகிறேன். தேய்ச்சி அதை தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு பட்ஸ் எடுத்து அதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். எவ்வளோ அசிங்கமாக இருந்த ஃப்ரிட்ஜு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே க்ளீனாக இருக்குன்னு. அந்த கிரேடுகளை நான் கழுவி காய வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்துச்சுன்னா அதில் உள்ள கிருமிகள்லாம் சத்துரும். அதனால நான் வந்து அதை சூப்பராகவே கழுவி காய வச்சாச்சு. நம்மளுடைய ஃப்ரிட்ஜும் கழுவி சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இப்போ கழுவி காய வச்ச இந்த பொருட்களை எடுத்துகிட்டு போய் நான் அந்த ஃப்ரிட்ஜில் மாட்ட போகிறேன். இது வந்து கடையில் உள்ள ஃப்ரிட்ஜினால் நான் வந்து அடிக்கடி கழுவ முடியாது. அதனால் நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நான் இந்த ஃப்ரிட்ஜை கழுவுவேன். ரொம்பவே சூப்பராக நம்ம கழுவி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. முன்னாடி எப்படி கேவலமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ரூபா போதும், நம்ம கிளினிக் ப்ளஸ் சாம்பு ஒன்று போதும். இந்த ஃப்ரிட்ஜே நம்ம கழுவி முடிச்சாச்சு. இவ்வளோ ஐஸ் கட்டியும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு காட்டன் துணியை எடுத்து நல்லா தொடச்சு விட போகிறோம். நல்லா தொடச்சு விட்டுட்டோம்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜு சூப்பராகவே ரெடி ஆயிரும். இது பழைய ஃப்ரிட்ஜு தான், ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜை நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி உங்களுடைய ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவீங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்ன போட்டு க்ளீன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அதாவது பேஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. நான் வந்து அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்போ யூஸ் பண்ணுறது கிளினிக் ப்ளஸ் சாம்பு மட்டும்தான். வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அது போட்டாலே போதும், அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் பளிச்சுனாயிரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ என்னுடைய ஃப்ரிட்ஜு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லா பொருட்களையும் வச்சாச்சு. பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், தேங்க்யூ.